இந்த ஆமை குஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்கிற இடத்துல கிடச்சிது. இதை வந்து மனிதாபிமான முறையில் வந்து இந்த தண்ணிக்குள்ளே விடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அந்த காலையில் கொண்டாந்து குளத்துக்குள்ளே விட்டாச்சு. அது என்ன செய்யுதுன்னு பாருங்கள், சந்தோஷத்தில் அப்படியே நீந்தி போகுது. சந்தோஷத்தில் நீந்தி போகுதோ, நம்மகிட்டேருந்து தப்பிச்சிட்டோன்னு சொல்லி நீந்தி போகுதோ, அது என்னன்னு தெரில. ஆக மொத்தம் எனக்கு ஒரு சந்தோஷம், அது இப்போ அங்கே போயிடுச்சு, ஒரு சந்தோஷம் எனக்கு. ஹாய் நானா சார், இன்றைக்கி நாம் வந்துட்டு குன்னப்பள்ளிங்கிற இடத்துல இருக்கிறோம். நேற்று வந்து வேலை செஞ்ச இடம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து கிட்டாச்சி கொண்டு வந்துட்டு அந்த சின்ன ஜேசிபி கொண்டு வந்துட்டு அந்த மண்ணையெல்லாம் எடுக்கணும், அந்த பாறையெல்லாம் உடைக்கணும். அதை உடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இடத்துல வேலை பார்க்க முடியும். அப்போ வந்துட்டு அது வரைக்கும் ஆளுங்களுக்கு லீவ் விடக்கூடாது அப்படிங்கிறதால என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால், அடுத்த சைட்டுக்கு வந்துட்டோம். அப்போ அது வந்து அதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அதை கட்டுவோம். அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கருங்கல் வேலை தான், ஆனால் இடம் வேறு. இது வந்து நம்ம ரூமுக்கும் இந்த இப்போ இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் பக்கம் ஒரு 4 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும். அந்த இடத்துல நம்ம வந்து வேலை செஞ்சிட்ருக்குறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம முதலாளியோட இடம் தான், ஆனால் வந்து செலிப்ரேஷன் டைம்னு சொல்லி ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தோட கார் பார்க்கிங் இடம், இது எல்லாமே வந்து கார் நிறுத்துகிற இடம். ஒரு பஸ் கூட நிற்கும் பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு அங்கே ஒரு கல்யாணம் இருக்குது, எல்லாம் விஐபிங்க வந்து கல்யாணம் பண்ணுற இடம் மண்டபம், அது பெரிய மண்டபம். நமக்கு ஒரு அவர் வாய்ப்பு கிடச்சிதுன்னா அந்த வீடியோவும் நம்ம இந்த இதில் போடுவோம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோடு சைடில் இருக்குது, நல்ல கொஞ்சம் வீடுகளும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம வந்து பின்னாடி உள்ள மதில்னா அந்த நம்ம என்ன சொல்கிறது, ஒரு கல்லுக்கட்டுன்னு சொல்லுவோம் நம்ம ஊர்லலாம், அது வந்து அப்படியே பொழிஞ்சு போய் கிடக்குது, இடிஞ்சு போய் விழுந்துருக்குது. இப்போ அதை தான் எடுக்கிறதுக்கு ஆள் விட்டுருக்குறோம். இப்போ இந்த இடத்தையும் நம்ம தான் கட்ட போகிறோம். அது வந்துட்டு உள்ளுக்கு வந்து நல்லா நிழலாக இருக்குது, பாக்கு மரம், தென்னை மரம், அப்புறம் ஒரு அழகான ஒரு குளம் ஒன்று இருக்குது, தாமரை பூலாக இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி பூமி இருக்குல்ல, பூமி லெவல்லே தண்ணி கிடக்குது, அது ஓடிக்கிட்டு இருக்குது. அது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் எப்படி வேலை செய்கிறாங்கங்கிறதையும். அந்த தாமரை பூ தண்ணி, அந்த குளம், சின்ன குளம் இருக்குது, அழகாக தெளிவாக இருக்குது தண்ணி, அதில் கொஞ்சம் குட்டி குட்டி மீனுங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். யாராவது நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோக்குள்ளே போய் அதை பார்த்துருவோம். இப்போ வந்துட்டு நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டி போடுற சாதாரண ஒரு கிழங்குலேருந்து, தூரமாக போடுற கிழங்குலேருந்து தான் முளைச்சி வருது. அதே மாதிரி தான் இந்த தென்னை மரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, மற்றதெல்லாம் வந்து இந்த வேஸ்ட்டுகள். இது இது பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துலேருந்து விழுகிற அந்த தேங்காயிலேருந்து தன்னால் முளைச்சி வர்றது, இந்த மாதிரியும் வந்துடும். ஏன்னு கேட்டால் இங்கே வந்து அதிகபட்சமாக நமக்கு வந்து ஒரு 6 மாதம் மழை பெய்யும். மழை பெய்கிறதால அது வந்து தன்னாலேயே வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு குழி வெட்டி வச்சுருக்காங்க, அந்த குழியில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சேம்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அது பாருங்கள் எவ்வளோ இலையோட அகலத்தை பாருங்கள். இந்த மாதிரி வந்து நல்லா இயற்கையாகவே வந்து வளர்ந்துருது. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தேங்காய் ஒன்று உளுந்துருக்குது, அதுவும் தன்னாலேயே முளைச்சி வந்திருக்கும், யாரோட உதவியும் இல்லாமல். நம்ம ஊரில் நம்ம ரிஸ்க் எடுத்து முளைக்க வைக்கிறோம், இது வந்து அதாகவே முளைச்சி வந்துடுது. அந்த மாதிரி இருக்குது. நம்ம பசங்க வந்து இங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க, மேலே உள்ள வெட்டுக்களை எல்லாம் மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கருங்கல்லை பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கருங்கல் வந்து முன்னாடி வந்து கட்டியிருக்காங்க, அது மறுபடியும் வந்து உளுந்துருக்குது. உளுந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நல்லா கட்ட போகிறோம், பெல்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம கட்ட போகிறோம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதுரா, இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தென்னை மரம், வாழை மரம், அந்த மாதிரி விவசாயம்தான். வீடு கட்டுறதுக்கு வந்து இங்கெல்லாம் அனுமதி கிடையாது. என்ன காரணம்னு கேட்டால், இது வந்து விவசாய பகுதியாக இருக்கிறதால அது வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. இப்போ நம்ம சொன்ன அந்த குளத்துக்கு போகிற வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியாக தான் நம்ம போகணும். அப்போ நம்ம இந்த வழியில் போய் அந்த குளத்தை பார்த்துருவோம். இந்த இடம் தான் இடிஞ்சு விழுந்த இடம். இப்போ இதை தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பசங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவோம்னா நல்லா கட்டிடுவோம். குளத்துக்கு இறங்குற வழி இது, மற்ற நேராளம் வழி இருக்கும். இப்போ நாங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்து அப்படியே போயிடுறோம். இப்போ இது இடிஞ்சு விழுவுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து இந்த உயரத்துலேருந்து வர்ற தண்ணியெல்லாம் என்ன செய்யும்னா மொத்தத்தில் அப்படியே வந்துடும்.
அதனால தான் இடிஞ்சு விழுவுறதுக்கான காரணம். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மொத்தமும் எடுத்துகிட்டு அடியிலிருந்து நேராக கட்ட போகிறோம். சிமெண்ட் இல்லாமல் தான் கட்ட போகிறோம். கட்டினாலும் இடையில வந்து பெல்ட்டு கொடுத்துருவோம். பெல்ட்டு கொடுத்தோன்னு சொன்னால் நல்ல முறையில் அது என்ன செஞ்சிடும், பெல்ட் வந்து வந்துடும். நம்ம இந்த குளத்தில் போய் பார்ப்போம். இந்த மாதிரி தண்ணி உள்ள ஏரியாக்களில் வந்து அதிகபட்சம் உங்கள் விவசாயம் செய்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழை அப்படி இல்லைன்னா இந்த பாக்கு மரம், கவுங்கு மரம்னு சொல்லுவாங்க, இந்த பாக்கு மரம் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. இது வந்து அதிகப்படியாக தண்ணி வந்து நிறையா இருக்குது. இந்த பாக்கு மரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கு வந்து உளுந்து கிடக்கும், எங்கேயாவது கிடக்கும், நான் காமிக்கிறேன். அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம். போகிற இடத்துல எதுவும் இருந்ததுன்னு சொன்னால் நான் காமிச்சிட்றேன். இது பாருங்க, அதோட வீசு தான் பாக்கு காய்ச்சிருக்கு. அது பார்த்தோம்னா கொஞ்சம் தெரியுது. பாருங்கதா காய்ச்சிருக்கு, நல்லா கொலை கொலையாக காய்ச்சிருக்கு, ஒரு குறை இல்லாமல் காய்ச்சிருக்கு. அதெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க அந்த பாக்கு. இப்போ வந்துட்டு நம்ம குளத்துக்கு இந்த வழியாக தான் போக போகிறோம். தண்ணி பாருங்க, இதெல்லாம் உரம்பு தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தண்ணி எந்த காலமும் இருக்கும், வெயில் காலம் வந்தால் கூட இங்கே தண்ணி மேலேயே இருக்கும். இந்த இது வந்து தண்ணி தான் இப்பவும் போயிட்டுருக்குது, லேசாக போயிட்டுருக்குது. இந்த இடத்துல வந்து இது பாக்கு கண்ணு, இது பார்த்தீங்கன்னா இஞ்சி, இஞ்சி வந்து வச்சுருக்காங்க. இந்த வழியாக போய் பார்ப்போம், நம்ம குளத்துக்கு போயிடும். புல் இஞ்சி தான், வாழைக்கண்ணு வந்து எக்ஸ்ட்ரா வர்றதெல்லாம் வந்து வெட்டி போட்டிருக்காங்க. இது வந்து கிழங்கு, மரவள்ளி கிழங்கு சாகுபடி. இதெல்லாம் இங்கே வந்து அதிகபட்சமாக வந்து புல் இருக்குது, களை இருக்கும் அதிகமாக. தண்ணி வந்து தெளிஞ்ச தண்ணி போயிட்டுருக்குது. இது பக்கத்தில் தான் குளம், ஆனால் அதுக்கு போகிற வழி வந்து இதுதான், இதில் தான் போகணும், போயிடலாம். இந்த குளத்துலேருந்து நிறைஞ்ச தண்ணி, நிறைஞ்சி வர்ற தண்ணி தான் இப்படி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் மாதம், இதில் இந்த மாதத்துலலாம் இங்கே வந்து மழை வந்து நின்றோம். இருந்தாலும் இதில் வந்து வெயில் காலம் ஆனாலும் தண்ணி என்ன செய்யணும், இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு தாழ்வான பகுதி, குளத்தை நாம் வந்து நெருங்கிட்டோம். இந்த இதுதான் குளம், விவசாயத்துக்காக தான் வெட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி, தெளிவான தண்ணி. மீனுங்கள்லாம் நம்மளை கண்டவுடனே உள்ளே போயிடுது, எல்லாம் உள்ளே போயிடுது. இந்த குளம் இருக்குது, இதில் தாமரை பூ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன் நல்லா விரிஞ்சிருந்தது, இப்போ பார்த்தா சுருங்கியிருக்கு. இது வந்து முதலே ஒரு வீடியோ எடுத்தேன், அது வந்துட்டு இந்த பாருங்க தாமரை பூ. நல்லா தெளிஞ்ச தண்ணி, இதில் தான் வந்து நாங்கள் சாயந்தரம் குளிக்க போகிறோம். நல்லா சிறப்பாக குளிச்சுட்டு வேலையை முடித்தோன்னே போக போகிறோம். ஒரு அழகான இடம் இது வந்து, மோட்டர் ரூமு. இதை காமிக்கணும்னு நினச்சேன், அதனால தான் மெயினாக இந்த இடத்துக்கு வந்து, கொஞ்சம் நடந்து வர்றது ரிஸ்க்காக இருந்தாலும் நம்ம காமிக்கணுங்கிறதால இந்த இடத்துக்கு வந்து காமித்தோம். வேலை வந்து இந்த சைடில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த சைடு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு அழகான இடங்கிறதால இது காமிச்சேன். நான் வந்து இந்த கட்டிட சம்மந்தமான வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கருங்கல் வேலை, வெட்டுக்கல் வேலை, பூச்சி வேலை, சென்ட்ரிங் வேலை, கான்கிரீட் வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன். எனக்கு வந்து எல்லா வேலையும் தெரியும். அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இப்போ இங்கே வந்திருக்க பசங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் கருங்கல் வேலை மட்டும்தான் தெரியும். அப்போ கருங்கல் வேலை முடிஞ்சதுன்னு சொன்னால் அடுத்து அவங்க வேறு கருங்கல் வேலை எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். ஆனால் வந்துட்டு இப்போ எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுருந்தோன்னு சொன்னால் இப்போ வெட்டுக்கல் கட்டையில் அடுத்த டீமை கொண்டு வருவேன், சென்ட்ரிங்க்கு வேறு ஆளை கொண்டு வருவேன், அந்த மாதிரி இருக்கும். எல்லா வேலையும் கற்று வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் எல்லா நாளும் வேலை இல்லாமல் சிரமம் இல்லாமல் நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த வேலை முழுவதும் செஞ்சிடலாம் நம்ம. அது வந்து நமக்கு நல்லது. யாராவது தொழில் கற்றுக்கிறவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேலையில் மட்டுமே இருக்காதிங்க. நான் எப்படி சொன்னால் ஃபஸ்ட்டு கருங்கல் கற்றுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷமும், அது முடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு வெட்டுக்கல் கற்றுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதமும், அதுக்கப்புறம் இந்த பூச்சி வேலை கற்றுக்கிறதுக்காக ஒரு ஆறு மாதமும், காங்கிரீட் கற்றுக்கிறதுக்காக ஒரு நாலு மாதமும், இந்த மாதிரி மாறி மாறி இருக்க வேலை இருந்தாலுமே அடுத்த வேலையை கற்றுக்கிறதுக்காக இந்த வேலையை விட்டுட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த வேலைக்கு போய் போய் கற்றுக்கிட்டேன். அப்போ எல்லா வேலையும் கற்றுக்கிட்டதால தான் இன்றைக்கி வந்து எல்லா நாளும் எனக்கு வந்து வேலை கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து யாரும் தொழில் கற்றுக்கிறவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேலை கற்றுக்கிட்டு அதில் வேலை கிடச்சிக்கிட்டே இருந்தாலும் அதையே செஞ்சுக்கிட்டு இருக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அடுத்தடுத்த வேலைகளுக்கு வந்து மாறி போய் எல்லா வேலையும் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு சொன்னால் வேறு வேலை கற்றுக்கிட்டாலும் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து வேலை கற்றுக்கிறவங்க இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிங்க. இந்த வீடியோவுக்கு யாராவது புதுசாக வந்து நீங்கள் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை பார்க்குறப்ப நமக்குள்ள ஒரு அடுத்து ஒரு நல்ல வீடியோ இடணும் அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்வம் வருது. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.